சூப்பரான டேஸ்டான சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாங்க எப்படி செய்யலாம்னு பண்ண பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நம்ம வந்து அரிசியும் எந்த அரிசி எடுக்கிறோம், பச்சை அரிசி எடுக்கிறோம்னா பச்சை அரிசி எடுத்துக்கோங்க, இல்லை சாதா புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். நான் வீட்டில் செய்கிற சாதா புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம். அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி ஒன்றோட ஒன்று சூப்பராக சேர்ந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு மணி நேரம் அப்படின்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இந்த கப்புக்கு 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதே கப்பில் 1 கப்பு வந்து துவரப்பருப்பு எடுத்துக்கிறேன். பாதிக்கு பாதி போட்டுக்குங்க. அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்குங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1-2 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் பருப்பும் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே 1-2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அரிசியும் பருப்பும் பாதிக்கு பாதி போடுங்க. அரிசி அதிகமாகவும் பருப்பு கம்மியாகவும் போட்டால் சாம்பார் சாதம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அரிசி 1 கப்பு போடுறீங்கன்னா 1 கப்பு துவரம்பருப்பு போட்டுக்குங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஊறட்டும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கரில் அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா 1.5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா கழுவி போட்டுட்டேன். இதில் வந்து இப்போ நம்ம இந்த கப்புக்கு 1 கப்பு நான் அரிசி எடுத்தேன். ஓகேவா, இந்த கப்புக்கு நான் 1 கப்பு அரிசி எடுத்தேன். அப்போனா இந்த கப்புக்கு 1/6 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்று 2 3 4 5 6 கப்பு ஊற்றியாச்சிங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தண்ணி நிறையா ஊற்றினாதான் நல்லா குழைவாக சூப்பராக வரும். அதுக்காக தான் கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு இதுலேயே உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்றிக்கலாம். குக்கர் தூக்கி வச்சிடலாம். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். இப்போவே வெயிட் போட்டோம்னா பொங்கி வரும். ஸோ அதுக்காக தான் சூடாகட்டும் கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வெயிட் போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் ரொம்ப பொங்கி ஊட்டாது. அதுக்காக தான் வெயிட் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது அப்படியே 3 விசில் வரட்டோங்க. நல்லா குழைவாக வேணும். ஸோ அதனால் 3 விசில் வரட்டும். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு குக்கர் வந்து சீக்கிரம் வெந்துடும். அப்போ 1 விசில் 2 விசிலே உங்களுக்கு போதும். ஸோ என் குக்கருக்கு வந்து 3 விசில் போட்டால் நல்லா அந்த சாப்பாடு வந்து குழைவாக வரும். அதுக்காக தான் நான் 3 விசில் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நம்ம வந்து 1 சாம்பார் பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இங்கே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாவது வந்து 1/6 எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1 பட்டை எடுத்திருக்கேன். 3 கிராம்பு எடுத்திருக்கேன். 8 காணம் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து. இது எல்லாமே ட்ரையாக வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு போட்டு ரெடி பண்ணி செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஏன்னா பட்டை லவங்கம் போடுறோம் பார்த்தீங்களா, ஸோ வாசனையாக இருக்கும். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடலை பருப்பு போட்டுக்கலாம். ட்ரையாக தாங்க ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய்லாம் ஊற்றிடாதீங்க. அப்படியே கொஞ்சம் வறுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். தட்டில் வச்சுட்டு இப்போ அதில் உளுந்து போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு இதையும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம்.
சீரகம் சீரகம் மிளகுலாம் கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டுரும். இந்த கடலைப்பருப்பு உளுந்து தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால தான் அதை ஃபஸ்ட்டு தனித்தனியாக வறுத்துக்கிட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் வறுபட்டுட்டோம். உளுந்தும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம் மிளகுலாம் இருக்கு இல்லையா, மிளகு வெந்தயம் அதெல்லாம் ஒன்றா போட்டுருங்க. அதுக்கப்புறம் பட்டை இந்த கிராம்பு அதையும் போட்டுருங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சே வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கரிஞ்சிடுச்சுன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக தான் இது லைட்டாக வறுத்தா போதும் போதும் எடுத்துடலாம். இப்போ மல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மல்லி ஆட் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் வறுபட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மல்லியும் வறுபட்டுருச்சு. இப்போ இதில் காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் வறுபட்டுறோம். அதுக்காக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லாமே வறுத்து வச்சாச்சு. இதை அப்படியே ஆறட்டும். மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்கணும், பவுடராக்கி எடுக்கணும். இது அப்படியே ஆறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. சாம்பார் சாதத்துக்கு எப்போவுமே அப்பளம் தான் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்பளத்தை வறுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் தாளிச்சி விட்டுறலாம். இப்போ நான் வந்து இதில் அப்பளம் பொரித்தேன், அதுலேயே நான் இப்போ தாளிச்சி விட்டுறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு 12 சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறையாவே போட்டுக்குங்க. நான் வந்து 12 ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, போதுங்க. இந்த அளவுக்கு வதங்கினது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. தக்காளியும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன் அப்படின்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், சவ் சவ், கேரட், பீன்ஸ் இந்த காயெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே இந்த காயும் இந்த எண்ணெயிலேயே அந்த 1 வதங்கட்டும். போதும், அந்த காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சாதமும் பருப்பு வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டோம். இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த காயில். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார் பவுடர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் வதங்கட்டும். அப்படியே அந்த இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா காயெலாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகணும் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம், அப்புறமா ஊற்றிக்கலாம். போதும், அப்படியே காய் வேகட்டும்.
அப்புறம் வந்து நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமவும் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச். சாதமும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு, மூணு விசில் அடிச்சிச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு, கேஸும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் இருக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணால் நல்லா குறைஞ்ச மாதிரி ஆகிடும், நல்லா அப்படியே மசிகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாடு வந்து உதிரியாக இருந்துச்சுன்னா சாம்பார் சாதம் நல்லா இருக்காது. ஸோ நல்லா குழையிற மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் தண்ணி வந்து நான் அதிகமாக வைக்க சொன்னேன். பருப்பு நல்லா வெந்துடுச்சு, இனி காய் வெந்துடுச்சுன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயெலாம் வெந்துடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனை சூப்பராக இருக்குங்க, தொட்டு பார்த்தா தெரியும். ஓகே, முருங்கைக்காய் வெந்துடுச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ், சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். நம்ம வந்து முதலே புளி கரைச்சி ஊற்றிட்டோம்னா காய் வேக லேட் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கோம். இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு புளி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், காயெலாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளி தண்ணியும் ஊற்றி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாதம் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம், சாத அரிசியும் பருப்பும் அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக ஆட் பண்ண நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க, தண்ணி அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நல்லா சாப்பாடு பாருங்க, நல்லா குழைவும் சூப்பராக வெந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி இலை தூவிடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மேலே கொத்தமல்லி இலை போட்டுட்டு இப்போ இன்னொரு வேலை இருக்குது, என்னென்னா இதை எடுத்து அந்த பக்கத்து ஸ்டவ்வில் வச்சு, இந்த ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணி வச்சு அவ்வளோதான் இதெல்லாம் முடிஞ்சிட்டு. இப்போ நெய் வந்து காய்ச்சி ஊற்றலாம், எதுக்குன்னா அப்போ தான் இது ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் நல்லா இந்த மாதிரி இதில் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நெய்யை நல்லா காய்ச்சிட்டு அதில் ஊற்றினா 2 மணி நேரம் ஆனாலும் சூப்பராக சாப்பாடு இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். சட்டி காயட்டும், கொஞ்சம் சட்டி நல்லா காய்ஞ்சிச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் அப்படியே ஊறுகட்டும். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், நெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட திராட்சை இருந்துச்சுன்னா, திராட்சை காஞ்ச திராட்சை இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அந்த சாம்பார் சாதத்தில் ஊற்றிடலாம், போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் சாதத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்கு அப்பளம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். சாம்பாருக்கு எப்போவுமே அப்பளம் தான், சாம்பார் சாதத்துக்கு எப்போவுமே அப்பளம் தான், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.